இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்டில் இந்திய அணி 7 விக்கெட்கள் வித்தியாசத்தில் படும் மோசமாக தோற்றது. இதனைத் தொடர்ந்து இரு அணிகளுக்கும் இடையிலான தலா 3 போட்டிகள் கொண்ட 2020 ஒருநாள் தொடர் ஜூலை 7 முதல் துவங்கி நடைபெறவுள்ளது. டெஸ்டில் தோற்றதால் வெள்ளைப்பந்து தொடர்கள் மூலம் இந்தியா பதிலடி கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஜூலை 7 துவங்கும் முதல் 2020 போட்டியில் இந்திய இளம் அணி களமிறங்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 9-10 நடைபெறும் 2 2020 போட்டிகளிலும் ஜூலை 13-15-17 ஆகிய தேதிகளிலும் சீனியர் அணியின் பங்கேற்க உள்ளனர். ரோஹித் தான் அனைத்து போட்டிகளிலும் கேப்டனாக இருக்கிறார். இந்நிலையில் இந்த வெள்ளைப்பந்து தொடர் குறித்து பிசிசிஐ தேர்வுக்குழு நிர்வாகிகள் முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது இந்திய ஸ்டார் வீரர்கள் விராட் கோலி, பும்ரா, ரிஷப் பந்த் ஆகியோருக்கு இந்த ஆலோசனை குழு திடீர் அழைப்பு விடுத்திருக்கிறது. அவர்களையும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார்கள். அப்போது பேசிய நிர்வாகி ஒருவர், வரவிருக்கும் 2020 உலகக்கோப்பை தொடரின் முக்கிய வீரர்கள் நீங்கள், எனவே அதனை மனதில் வைத்து எதிர்வரும் 2020 போட்டிகளில் செயல்படுங்கள் என மறைமுகமாக எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கோலிக்கு மட்டும் தனியாக ஆலோசனை வழங்கப்பட்டதாம், அதில் திறமையை நிரூபிக்கவில்லை என்றால் இடத்தை இழக்கும் நிலை கூட ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இங்கிலாந்து தொடரில் கோலி அதிரடியை வெளிப்படுத்தி தேர்வு குழுக்கு தான் யார் என்பதை நிரூபிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், முன்பை விட கோலியின் பேட்டிங் சற்று மேம்பட்டுள்ளது. பயிற்சி டெஸ்டில் கூட சிறப்பாக விளையாடியிருந்தார். ஒருமுறை பெரிய ஸ்கோர் அடித்து விட்டார் என்றால் பிறகு தடுத்து நிறுத்தவே முடியாது. இதனால் இங்கிலாந்துக்கு எதிரான வெள்ளைப்பந்து தொடர்களில் கோலி மீது அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 24 மேற்கிந்திய தீவுகளுக்கு செல்லும் இந்திய அணி 3 ஒருநாள் 5 2020 போட்டிகளில் பங்கேற்று விளையாட உள்ளது. இதில் பும்ரா, ரிஷப் பந்த், கோலி மூவருக்கும் ஓய்வு வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் நியூஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.